ராணி மேரி கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு செய்தியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பேச்சு வந்து இப்போ வந்து இணையத்தில் வைரலாகி கொண்டு இருக்கிறது. ஜெயலலிதாவுக்கு எகெயின்ஸ்டாக வந்து பேசியிருக்காங்க. அதான் வந்து பட்டமளிப்பு விழா முடிந்த பிறகு அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, ராணி மேரி கல்லூரியில் 3,20,00,000 செலவு செய்து கலைஞர் கட்டடம் கட்டப்பட்டது, கலைஞர் கலைவாணம் கட்டடம் கட்டப்பட்டது. ஆனால் வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து அந்த கட்டடத்தின் பெயரை வந்து நீக்கிவிட்டார்கள். ஸோ அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வந்து மீண்டும் வந்து அந்த கட்டடத்தின் பெயரை கலைஞர் மாளிகை என்று சூட்டப்பட்டது. ஸோ இந்த ஒரு செயலை வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் செய்தாங்க. ஸோ இந்த ஒரு செயல் வந்து ரொம்ப தவறான செயல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பதிவு பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு பேச்சுக்கு எகெயின்ஸ்டாக வந்து மக்களும் வந்து நிறைய பேர் வந்து எகெயின்ஸ்டாக பேசிக்கொண்டு வருகிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து அம்மா உணவகம் பெயரை மாற்றப்பட்டு கலைஞர் உணவகம் அப்படின்னு சொல்லி நிறைய உணவகத்தில் வந்து மறைமுகமாக வச்சிருக்கீங்க. ஆனால் வந்து பேருக்கு தான் வந்து நாங்கள் அம்மா உணவகம் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறீர்கள் அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாமே வந்து தமிழக மக்களும் சில பேர் வைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஸோ இதில் வந்து உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.